வெல்கம் டு மை சேனல். ஹாய், நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் வாங்கணும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹவு டு மேக் ஹோம்மேட் கிளேன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல தான் இந்த கிளே எல்லாம் நான் செஞ்சிருந்தேன். இப்ப நம்ம பர்பிள் கலர் கிளே எடுத்து இப்படி ரோல் பண்ணி இல்லை நம்ம ஸ்டிக் பண்ண போறோம் பாட்டில்ல. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி இங்க ஒட்டிக்கலாம். பாருங்க, நான் ரோல் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இதை ஸ்டிக் பண்ணலாம். நம்ம இதே மாதிரி லைனா ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம அடுத்த ரோல் செய்யலாம். The last roll. நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இப்படி நம்ம இதை ஸ்டிக் பண்ண போறோம். கிளேவர் ஸ்ட்ரைட் லைனா நம்ம ஸ்ட்ரைட்டா ஒட்டணும்ல, அதுக்கு வந்து நான் ரெட் கலர் கிளே எடுத்திருக்கேன். பாருங்க, நான் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரோல் பண்ணி. இது கொஞ்சம் டிசைன் கொடுக்கணும்னால அதுக்கு நான் கொஞ்சம் ஃப்ளார் மோல்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மோல்டு வச்சு இதுக்கு நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துடலாம். இப்ப நான் இந்த ஃப்ளார் வச்சு இதுல வைக்கிறேன்.
இதே மாதிரி நம்ம 5 ஆர் 10 இதில் செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க ஃப்ளவர் செஞ்சாச்சு, இப்போ எடுத்து ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம இந்த பர்பிள் கிளேல பட்டர்ஃப்ளை செஞ்சுக்கலாம். பாருங்க, நான் பட்டர்ஃப்ளை செஞ்சு வச்சிட்டேன். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை இதெல்லாம் ஸ்டிக் பண்ணலாம். இந்த எல்லோக்கும் ப்ளூக்கும் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன். அதனால தான் நான் இந்த எல்லோ கலர் எடுத்து இந்த ப்ளூ கலர் ஃப்ளார் வச்சு போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு பேஸ்கெட் மாதிரி தெரியும். நம்ம இதுக்குள்ள ஃப்ளார் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ளார் வச்சுக்கலாம், அது கூட அழகாக இருக்கும். அப்புறம் இது ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஆயிருக்கும். இந்த பிளேஸ்ல வந்து எம்டியா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் இதுல நான் மூணு ஃப்ளார் கிளேல செஞ்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இதுல உங்களுக்கு ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஃப்ளார் கொஞ்சம் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு லைனா வரும். பை பை.